நான் மாது பாலாஜி பேசுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிராமாவுக்கு டாட்டா காட்டலாமா அப்படின்னு நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் யூடியூப்பில். ஆக்சுவலாக அன்றைக்கி முந்தின நாள் ராத்திரி எனக்கு ஒரு சின்னதாக தோணித்து என்ன டிசைட் பண்ணலான்ட்டு, அடுத்த நாள் காலையில் எனக்கு மோகன்கிட்டேருந்து வந்த மாதிரி மெசேஜ் வந்தது. ஸோ அதனால் ஐ டிசைடட் ஐ ஹாவ் டு டூ த ட்ராமா, எப்படியும் ட்ராமாவை திருப்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் வியூ என்னவா இருக்குன்னு கேட்கலாம், ரசிகாஸ் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவை நான் போட்டேன். அன்பிலீவபிள், அதாவது யூடியூப்லேயே அத்தனை பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க, 350-400 பேருக்கு மேலே ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதை தவிர நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் வந்து இமெயில் அனுப்பிச்சு, ஓவர் ஃபோன் நிறைய பேர் பேசினாங்க. சில வயசானவங்களாம் 4-5 பேர் ஃபோன் பண்ணி 10-15 எனக்கு பெப் டாக்லாம் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து யூ ஹவ் காட் நோ ரைட் டு ரிட்டையர் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப தமாஷா, சித்தப்பு ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்காது சித்தப்பு அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருந்தார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணாது. அது மாதிரி நிறைய குழந்தைகள்லாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 4-5 குழந்தைகள் ராமா நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சரி, இந்த 1.5 வருஷத்தில் நம்மளோட பலம் என்னன்னு, நாடகம் போராட்டி கூட நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரென்த்து நல்லா தெரிஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சரி 1.5 இயர்ஸாக ட்ராமா போடல, ட்ரூப்பில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே என்ன சார்ந்த நான் டெய்லி மீட் பண்ணுற சில வியாபாரிகள், அவங்களாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணாலும் அது போராது. ஸோ இந்த 1.5 வருஷத்தில் நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, டு ஹெல்ப் தம், டு ஹெல்ப் த ட்ரூப், டு ஹெல்ப் அதர்ஸ். அது மூலமா நான் வந்து எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிட்டேன், ட்ரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும், ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ப்ரொவிஷன் மாதிரி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். உப்பு, புளி, பருப்பு அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள்லாம் வாங்கி கொடுத்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணேன். தோ பெரிய ஹெல்ப்பாக இது இருக்க முடியாது அவங்க பண்ணுற கஷ்டத்தில், பட் அதான் ஏதோ கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். அதே மாதிரி என்னை சுற்றி இருக்க வியாபாரிகள், அவங்களுக்கெல்லாம் செருப்பு தைக்கிறவர், முடிவெற்றவர், அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுனால மறக்கவே முடியாது. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய ட்ரூப்பு சைதை குமார்னு எங்களுக்கு அவன் தான் சீன் செட்டு போட்டுட்ருக்கான் கடந்த 24 வருஷமாக. அதாவது ஒரு நாளை கூட மிஸ் பண்ணது கிடையாது செட்டு போடுறதுக்கு. நான் லிஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுப்பேன், அவங்க கொண்டு வந்து செட்டு போடுவான். அதில் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்கள்ட்ட. மற்றபடி எங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து இருக்கவே இருக்காது. எங்கள் நாடகத்தில் பார்க்கும்போது ஒரு ஹலோ ஹலோ சொல்லிக்கிறது தான். அவரோட கேரக்டர் எப்படின்னா வெரி இன்னசென்ட் சாப் அண்ட் ரொம்ப படிக்கலை, அதனால் ரொம்ப பேரோட கான்வர்ஸ் பண்ண மாட்டான். என்னை பார்த்தா சார் குட் ஈவினிங் சார் அப்படிமா அப்படியே கிளம்பி உள்ளே போயிடுவான். பட் செட்டை பர்ஃபெக்டாக போட்டு வச்சுருப்பான், ரொம்ப க்ளீனாக இருக்கும். பட் அவங்களோட லைஃப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடிட்டோரியம் போய் இந்த சீன் செட் கட்டுறது அதெல்லாம் பண்ணுறதுனால இந்த டஸ்ட் அலர்ஜி அது இதெல்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தி உண்டு. ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி செட் பீப்புளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அவனுக்கு வீசிங் இருக்கும், இல்லை ஆஸ்மா இருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க அதெல்லாம் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு பாவம் செட்டை போட்டுட்டு இருப்பாங்க. பெரிய டாக்டர்ஸ்ட்டு கூட போக மாட்டாங்க, இதை பற்றி போய் கேட்க மாட்டாங்க. அன்லஸ் பெரிய பிரச்சனையே வந்து ஹால்ட்டுக்கு வந்தால் தான் போவாங்க டாக்டர்ஸ்ட்டை. அந்த மாதிரி அவ்வளோ இன்னசென்ட் பீப்புள் அண்டு வெரி சின்சியர் ட்ரூப்பர். 24 வருஷமாக எங்களுக்கு கண்டினியூஸாக சீன்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மோகனோட விஷயம் எப்படின்னா ஒரு ட்ரூப்பில் ஒருத்தன் வந்து சீன் செட்டு போடுறான்னா அவனே முடியாதுன்னு சொன்னால் நீ மாற்றணும், இல்லைன்னா அவனை தான் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் போட்டிருக்கான். ஈவன் ஒரு காஃபி கொடுக்குற பையன் கூட அவன் விட்டுட்டு போனால் தான் நீ இன்னொருத்தரை போடணும், இல்லைன்னா அவன் தான் காஃபி கொடுக்கணும் அப்படின்னு மோகனோட கண்டிஷன் அது. அந்த மாதிரி இவன் 24 வருஷமாக எங்கள் ட்ரூப்பில் இருக்கான். அவனோட பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் கண் கொஞ்சம் பேடாக இருக்கு, என்னன்னு தெரில சார், அதனால் டாக்டர்கிட்ட போய் விசாரித்தேன், அவங்க டெஸ்ட் லிஸ்ட்லாம் பண்ணோன்றாங்க அப்படின்னா. சரிடா நீ போய் பேசிக்காக டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டோ அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு அவன் கேட்டுட்டு வந்து என்ன சொன்னால், இந்த மாதிரி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு ரெண்டு கண்லேயும், அது வந்து ஆப்ரேஷன் பண்ணோங்கிறாங்க, ஒரு கண்ணுக்கே 70,000 ஆகுன்றாங்க, என்ன சார் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டாக்டர் இருக்குங்க கொஞ்சம் சீப்பாக பண்ண முடியுமா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். சரி நார்மலாக நாங்கள் வந்து நாடகம் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் நாட் அ பிக் அமௌண்ட், கண்டிப்பாக ஒரு 2-3 ஷோ போட்டு இதை கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் ட்ராமாவும் போடாத பீரியடு,
ஸோ என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். அப்போது சட்டின் ஸ்ட்ரைக் ஆனது எனக்கு வந்து ராஜன் ஐக்கர் டாக்டர் மோகன் ராஜன், அவர் ஏற்கனவே ஒரு இஷ்யூவில் நான் அவர் கூட சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், மற்றபடி எங்களுக்கு ஒரு பெரிய பெல்விஷர் தான் அவர். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் எடுக்கலை, ப்ராபப்ளி ஏதாவது ஆப்ரேஷனில் பிஸியாக இருந்தாரா என்னன்னு தெரியல. ஸோ அன்றைக்கி அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ப்ராம்ப்டாக எனக்கு 10 மணிக்கு ஃபோன், என்ன மாதிரி சொல்லுங்கள் கால் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, என்னோடய நம்பரை அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கார், மாது பாலாஜி அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்காரு. ஏன்னா நான் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்பர் வந்ததுன்னா அவர் அடுத்த நாள் என்னை கூட்டிருக்க முடியாது. எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மாதிரி கூட்டிங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். டாக்டர் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை, எங்கள் ட்ரூப்பில் சின்சிட்டு போடுறவன், கிட்டத்தட்ட 24 வருஷமாக வேலை செய்கிறான், வெரி சின்சியர் ஃபெலோ, அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கண்ணும் பிரச்சனையாக இருக்கு, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது என்ன நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் அவனை கூட்டுவாங்க, ஞாபகமாக மாஸ்கெல்லாம் போட்டு வாங்க, அப்படியே வந்துடாதீங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக டாக்டர்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு நான் அவன் குமார், குமாரோட பையன் சண்முகம், நான் 3 பேரும் கிளம்பி நேராக போனோம் ராஜன் நாய்க்காருக்கு. அங்கே போய் வெயிட் பண்ணியிருந்தோம், டாக்டர் வரல. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்டாக அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க வித்தவுட் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ராஜன், டாக்டர் ராஜன். நான் போய் சொன்ன உடனே அவங்க அதை ஒரு பேஸாக வச்சுட்டு எல்லா டெஸ்ட்டும் கிடுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு ஒரு 3/4 நேரத்தில் டாக்டர் வந்த, தென் டாக்டர் கால் மீ இன்சைட். அவர் எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், இது மாதிரி ரெண்டு கண்ணையும் கேட்ராக்ட் இருக்குது, பட் நல்லவேளை ரெட்டினாக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, அவருக்கு சுகரும் கொஞ்சம் இருக்குது, பிபியும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை. நாம் வந்து அடுத்த வாரம் தட் இஸ் 3ஆம் தேதி அன்றைக்கி 3ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு ஆப்ரேஷன் ஒரு கண்ணுக்கு முதல்ல பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணுக்கு பண்ணுவோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைக்கு நான் வந்தேன், டாக்டர் இந்த மாதிரி வந்து இதுக்கு எவ்வளோ ஆகும் பணம், ஏன்னா எனக்கு ட்ராமா நடத்தினா கூட நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன், இல்லைன்னா நான் 4 பேர்கிட்ட கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும், அதனால் என்ன ஆகும், ஏதாவது ஒரு நாமினல் ரேட்டுக்கு எதாவது பண்ணி கொடுக்க முடியுமாங்கிட்ட. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாலாஜி, வி வில் டூ இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், டோன்ட் வி, ரெண்டு கண்ணும் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட், ரொம்ப நிஜமாகவே நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில். நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இது வந்து மிகப்பெரிய சர்வீஸ், கண்ணை கொடுக்குறீங்க அவருக்கு, இது வந்து மிகப்பெரிய சர்வீஸ், என் ஆயுஸ் ஃபுல்லாக நான் இதை வந்து மறக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க் அவரை தேங்க் பண்ணிவிட்டு, தென் நான் வெளியில் வந்து அவங்க அப்பா பையன் 2 பேரும் உட்காந்து வச்சு நாளைக்கு எல்லா டெஸ்ட்டுக்கும் போயிட்டு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சுடும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஐக்கு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் கட்டி ரிமூவ் பண்ணாங்க, நல்லா பளிச்சும் தெரியுது, ஒரு ஐ பண்ணதே நல்லா பளிச்சும் தெரியுது. அடுத்த ஆப்ரேஷன் 20ஆம் தேதி அது 21ஆம் தேதி வச்சுருக்காங்க சார் அப்படின்னு ஃபோன் பண்ணான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சி, இந்த மாதிரி சில நல்ல டாக்டர்ஸு, நல்ல உள்ளங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தவங்க, அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் எத்தனையோ பேரிடர்கள், லைக் வெள்ளம் வருது, அதுக்கப்புறம் புயல் வருது, தென் இந்த வாட் இஸ் இஸ் கொரோனா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தாண்டி வந்து நல்லபடியாக வாழறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களால் தான் நான் நினைக்கிறேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த மாதிரி சில பேர் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பெரிய சுமையாக தெரியாது, நம்ம அதுலேருந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இதையும் கடந்து நாம் வந்துடலாம். ஸோ இந்த நேரத்தில் அந்த நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும், நாடகம் நடத்து அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும், கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்த எல்லாருக்கும், ப்ளஸ் டாக்டர் மோகன் ராஜன் அவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு 3rd செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதாவது மாதுஸ் கிளிக் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், 3rd செக்மெண்ட். ஆல்ரெடி டேக் திங்ஸ் ஈஸி லைஃப் இஸ் கிரேசி இருக்குது, 2nd செக்மெண்ட் ஆரம்பித்த பூம் பூம் பே ஜஸ்ட் ஃபார் லாஃப் அப்படின்னு, ரெண்டு பேர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. 3rd ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்னென்னா சமீபத்து இந்த கொரோனா டைத்தில் நான் கொஞ்சம் கேமரா ஒர்க்கு கற்றுட்டேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டில்ல போட்டு அதை பற்றின ஒரு அனெக்டோட் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அடுத்த
ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே அது உங்களுக்கு வரும். மற்ற ரெண்டு பதிவுகளுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆதரவை இதுக்கும் கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய். கவர்